திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், செயல்படாத ஆலயங்களில் சிலைகள் இரவிலேயே கொள்ளையடிக்கப்பட்டு 2100 மேற்பட்ட சிலைகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். நம்மளோட அடிப்படையில் என்ன, அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியே ஏன் உடனே சொல்றாங்க, ராஜா அவர்கிட்ட கொடுன்னு சொல்றாங்க. பெருமையில் கேட்கிறாங்க, அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றீங்களாங்க, எனக்கு இருக்குப்பா. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1985 மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தலைமையில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் கொண்ட லீகல் நோமினரிஸ் மெம்பராக இருந்து இந்து கோவில்கள் நிர்வாகத்தை எப்படி நடத்துவதுன்னு பரிந்துரை பண்ண சொல்லி ஒரு கமிட்டி போட்டார். குன்றக்குடி அடிவளார் கமிட்டியிலே அதுக்கு பேர். அந்த கமிட்டி அதன் அறிக்கையை கொடுத்தது என்ன சொல்லிச்சு, வக்பாலியம் மாதிரி இந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தியங்கும் வாரியத்திடம் இந்து கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே சட்டமன்றம் அதை ஏற்றது. இன்னைக்கு எந்த விதமான சட்டத்துக்கும் அவசியம் இல்லை. இன்று வாரியத்தை அமைக்க வேண்டியது கோவில்களை கொடுக்க வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை சொல்லி இருப்பதை நிறைவேற்றணும். நண்பர்களே, நான் ஒரு ஒரு ஊராக போனேன். திருவண்ணாமலையில் எதுமனார் கோவில், இளையனார் கோவில், வால்மீகி கோவில், இந்த கோவில் எங்க இருக்கு, இப்போ கோவில் இருந்த இடத்துல ஹோட்டல் இருக்கு, கோவில் கற்பகம் இருந்த இடத்துல கடை இருக்கு, கட்டடம் இருக்கு. நான் சட்டமன்றத்தில் 2003 ஏப்ரல் மாதம் பேசும்பொழுது இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்டிருக்கிற சர்க்கார் இதுன்னு சொன்னேன். உடனே எங்க அக்கா ஜெயலலிதா எழுந்திருச்சு தவறான விஷயத்தை மன்றத்திலே மாங்குறுப்பினர் பதிவு செய்கிறார்னு சொன்னாங்க. நான் சொன்னே உங்களுடைய அறநிலையத்துறை கோவில் பட்டியல் இருக்கு, அதுல திருவண்ணாமலையில இடும்பனார் கோவில் இருக்கு, இளையனார் கோவில் இருக்கு, இங்க ஈவோ அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல கோயில காட்டிட்டா நாளைக்கு நான் மன்றத்திலே மன்னிப்பு கேட்க தயார். கோவில் இல்லையனா என்ன பண்றது? அப்ப சென்று ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் அரசாங்கம் மீட்டும். ஆனா ஒண்ணு ஒத்துக்கணும், அந்த அம்மா மறுநாள் சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். நேற்றைய தினம் மாண்பும் உறுப்பினர் ராஜா அவர்கள் சொன்னது சரி, அந்த கோவில்கள் இருந்த இடத்துல கட்டிடம் இருக்கு, ஆனால் அரசாங்கம் அதை மீட்கும். சொன்ன மாதிரியே ஜூலை மாதம் அறநிலைத்துறையினுடைய ஆணையர் அலுவலகத்திலிருந்து திருவண்ணாமலை ஜேசிக்கு கடிதம் போகிறது, அந்த கோவிலை அந்த கட்டிடத்தை இடிச்சு விட்டு கோவிலை கட்டணும். நண்பர்களே, இன்னி வர கட்டலை. தமிழ்நாட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் பாலிட்டிஷியனா செல்வி ஜெயலலிதா இருந்தாங்கிறது நம்ம மறுக்கும். ஆனா ஜெயலலிதா உத்தரவுக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் கொடுக்கற மரியாதை இவ்வளவுதான் நண்பர்களே? அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதுவரை நாம 3000 மேற்பட்ட கோவில்கள் நேர போய் லிஸ்ட் எடுத்திருக்கோம். 3 வகை கோவில் இருக்கு, வழிபாடு நடக்குது. கோவில் இருக்கு, இடிபாடா இருக்கு, கேட்டகரி பி. கோவில் இருந்த இடத்துல கட்டடங்கள் இருக்கு, கேட்டகரி சி. இதுவரை 5% கோவில்கள் இருந்த இடத்துல வேற கட்டடம் இருக்கு. அது தவிர 20% கோவில்கள் இருந்த இடத்துல கோவில்கள் இடிபாடா இருக்கு. இப்போ என்ன ஆபத்து தெரியுமா? இப்ப சமீபத்தில் 2016 மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருந்தார். ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி மோடிக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? என்ன? நடராஜ சிலை கொடுத்தார். அந்த சிலை எங்க இருந்து எடுத்தது தெரியுமா? அரியலூர் மாவட்டத்துல ஸ்ரீபுரம் தான் ஊர் இருக்கு. அந்த ஸ்ரீபுரம் தான் சிவன் கோவிலுடைய சிவனும் பார்வதியும். அதே மாதிரி சுதா மல்லின்னு ஒரு இடம், அது இந்த ஸ்ரீபுரந்தான்லேருந்து 10 கிலோமீட்டர்ல அங்கிருந்து ஸ்ரீபுரந்தான் சுதாமல்லி நடராஜர், சுதாமல்லி சிவகாமி சிலைகள் அமெரிக்காவில் மியூசியத்தில் இருக்கு. இப்போ அதனால்தான் ஒரு 3 ஜெயிலில் இருக்கான் தெரியுமா? 4 தீனதையாளன் ஒருத்தன் ஜெயிலில் போயிருக்கான், ஞாபகம் இருக்கா? பத்திரிகையில் வந்து நான் எதுவும் புதுசாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. நீங்களே படித்தது ஏதோ படிக்கிறத வந்து நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டது, அதை ஞாபகத்தை உங்களுக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்காக சொல்கிறேன். பத்தி பத்தியாக இந்து பத்திரிகையிலேருந்து தினமதிலேருந்து தினத்தந்திலேருந்து அந்த தீனதயாளுங்கிற 87 வயதான நபர்
சிலை கடத்தினருக்காக கைது செய்யப்பட்டார். அவனோட இன்னொரு ஆள் யார் இருக்கிறது? சுபாஷ் கபூர். இவங்க அமெரிக்கா மியூசியத்தில் வச்சிருக்காங்க இந்த சுதாமல்லி நடராஜர், சுதாமல்லி சிவகாமி, அதுக்கு பிரைஸ் டேக் வச்சிருக்கான். என்ன வந்து தெரியுமா? 8.5 மில்லியன் டாலர். அப்படின்னா எவ்வளவு இன்னைக்கு ரேட்ல? 62 கோடி ரூபாய். ஒரு நடராஜர், ஒரு சிவகாமி சிலை. நண்பர்களே, கூடத்தில் விவாதம் பண்றாங்க எல்லாம் இந்த 4 சக்திகள் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன சொல்றான்? பூஜாரிக்கு தெரியாம சிலை கடத்திருப்பாங்க. பூஜாரிக்கு தெரியாம கடத்தினதுதான். ஏனென்றால் இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு, விஜயகுமார்ங்கிறவர் யாரு சிலை கடத்தல் பிரிவுல அதிகாரிகளுக்கு உதவி செஞ்சாரோ அந்த விஜயகுமார், இதெல்லாம் சஞ்சீவி அசோகன்கிறவன் தான் திட்டம் போட்டு திருடினா. எந்த கோவில் அபாண்டன் அண்ட் அண்டர் யூஸ்டு டெம்பிள்ஸ், பூஜை விடப்பட்ட அல்லது கூட்டி வச்சிருப்பான். இப்ப சமீபத்தில் நான் பழவேற்காடு போனேன், ஆதிநாராயண பெருமாள் கோவில் கூட்டி இருந்தது. நான் ஈவோக்கு போன் பண்ணி கேட்டேன், எதுக்குப்பா கூட்டி இருக்கேன்னு. கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா. என்ன கேஸு? ஏஎஸ்ஐ என்னோடதுன்னு சொல்றான், ஆனா நாங்க எங்கோ மண்ணி எங்களோடதுன்னு சொல்றோம். அதுக்காக ஏய், கோர்ட்டு தீர்ப்பு முதலாளி உங்களை யாருன்னு சொல்லட்டும், அது வரைக்கும் பெருமாளை என்ன பண்ணி கொடுத்தேன். அதனால அன்னைக்கு மாலையில இருந்து பூஜை நடக்கணும்னு சொன்னேன், இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே நண்பர்களே, அதே மாதிரியாக நம்ம புதுக்கோட்டையில தட்டி கொண்டாங்கினால் 25 கோடி ரூபாய் சொத்து சப் ரிஜிஸ்ட்ரார் கிறிஸ்டியன் கிருஷ்ணனுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தாரு, நீ திருப்பி வாங்கி கொடுத்தாச்சு. ஆகவே நண்பர்களே, இந்த கோவில்கள் எதெல்லாம் செயல்படாமல் இருக்கோ அங்க இருக்கின்ற விக்கிரகங்கள் இரவிலே கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுல எழுதிருக்காரு இந்த சஞ்சீவி அசோகன்கிறவன். இவன் தெரியும் என்னன்னா, இந்த மாதிரியாக பூஜை இல்லாமல் கைவிடப்பட்ட கோவில்களுடைய மேப்பை கையில வச்சுக்கிட்டு அதை ரோந்து பார்த்து எப்ப மக்கள் இல்லாத நேரம் அப்ப அங்க கொள்ளையடிக்கிறதுன்னு. இந்த மாதிரியா 2100 சொத்து சில அமெரிக்காவில் மட்டும் இருக்கு, அது தவிர ஜெர்மனியில நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலயும் இருக்கு, லண்டன்ல, சிங்கப்பூர்ல, மலேசியாவில். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த சிலைகள் இருப்பது தெரிகிறது, நம்மோடதுதான், ஏன் கொண்டு வர முடியலைன்னு சொன்னா அது எந்த கோவிலோடதுன்னு தெரியலை. நண்பர்களே, அறநிலையத்துறை சட்டம் 1959 தெளிவா சொல்லுது, செக்ஷன் 29, ஒவ்வொரு கோவிலையும் செக்ஷன் 29 ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன அசையா சொத்துக்கள் இருக்கின்றன, என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கின்றன, அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, எவ்வளவு நகை இருக்கு, அபிஷேக பாத்திரம் வரைக்கும் அதுல என்ட்ரி இருக்கணும்னு. நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற அறநிலையத்துறை கோவிலுக்கு போங்க, நம்ம கோவில் நம் பெருமை நம் உரிமை, நீங்க தேடுங்க ரிஜிஸ்டரை காட்டு, எங்காவது இருக்கா பாப்போம். அமைச்சர் அதனால்தான் சொல்ற, இது எந்த ஊர் சிலை, என்ன ஸ்பெசிபிகேஷன், ரெக்கார்ட் இல்ல. நான் கேட்கிறேன், அவன் சொந்த அப்பம் பிடி சொத்தா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவானா? மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வண்டியூர்ல 50 ஏக்கர் நிலம் மீனாட்சி அம்மனோட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, ஏன் இன்னும் கையகப்படுத்தல? இத கேட்டா வர்ற 27ஆம் தேதி என்னை கண்டித்த அறநிலையத்துறை அதிகாரிகள் உண்ணாவதற்கு போறாங்க. இருங்க, நான் 2ஆம் தேதி இருந்தேன், காலையில 8 மணிக்கு உட்காந்தான், சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தெரியுமா, என்கிட்ட ஆர்டி பெட்டிஷன்ஸ் இருக்கு, வந்த பதில் கையில வச்சிருக்கேன். அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து கற்பகாம்பாள் கோவிலுக்கு, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சர்க்குலர் அனுப்புறான். எழுதி கேட்டு கொள்ளையடிக்கிற குண்டு கொடுக்கிற ஒரு துறை, அயோக்கியர் துறையாக அது இருக்கா இல்லையா? அது என்ன எழுதியிருக்கான்? நாளை மறுநாள் அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய கூட்டம் நடக்குது, அதனால 275 பேருக்கு 50 கிராம் பட்டர் முறுக்கு, 5 கிராம் குறைஞ்சா அவங்க வயிற்றுல கொஞ்சம் இடைவெளி காலியா இருக்கும். 50 கிராம் பட்டர் முறுக்கு, ட்ரை குலோப் ஜாமுன், காராச்சேவு, டீ,
இன்னொரு வாட்டரே கொடா தண்ணி குடிச்சா மக்கள் அதானே குடிக்கிறாங்க நான் குடிக்க மாட்டாங்க நம்ம உண்டியில போடுற காணிக்கையில உண்டு கொடுக்கிற கூட்டம் தானே திருவண்ணாமலையில இருந்து கோவில்ல இருந்து அமைச்சருக்கு இன்னோவா கார் அமைச்சர் வீட்டுக்காரமா ஷாப்பிங் போறதுக்கு எத்தனை அதிகாரிகளுக்கு கோவில் பணத்துல காரு சரி அந்த காருக்கு பெட்ரோல் எங்கேன்னு வருது சமயம் மாறியாட்டாங்க சரி நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி ரோடுல இருக்கிற அண்ணன்துறை ஆபீஸ் இருக்கு 4-2 டன் ஏசி எங்க இருந்து முந்தக்கண்ணி அம்மன் கோவில் இருந்து வடபழனி கோவில் இருந்து உண்மையாது நீங்க நாம சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுடைய சொத்தை முஸ்லிம்களுடைய சொத்தை அரசாங்கத்தால அபகரிக்க முடியுமா ஏன் சட்டம் என்ன சொல்லுது கோவில்களின் வருமானத்தில் 18% மாத்திரம் அதுவும் 2 வருஷம் முன்னாடி 14 தான் 18% மாத்திரமே இவர்களுடைய அதிகாரிகள் செலவுகளுக்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுக்கணும் மீதி எல்லாம் கோவிலுக்கு எதுக்கு வருமானம் இல்லாத வருமானம் குறைவாக இருக்கின்ற கோவில்களை பராமரிப்பதற்கு அது இல்லாம தான் அத்தனையும் தொங்குறாங்க அதோட இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல மகாதேவன் ஜஸ்டிஸ் மகாதேவன் என்ன சொல்றாரு கோவிலுடைய பணம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை எந்த புனித நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறுகின்ற விதத்துல ஒண்ணு தேவாரம் சொல்லி கொடுக்கணும் இல்ல பிரபந்தம் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா மத சித்தாந்தங்களை சொல்லி கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அது போக இருக்கின்ற உபரி வருமானத்தை வருமானம் இல்லாத அல்லது வருமானம் குறைவாக இருக்கின்ற கோவில்களை மெயின்டைன் பண்ணதுக்குன்னு நடக்குதா எல்லா கோவிலோட சொத்துக்களையும் திரும்ப பெற்று மார்க்கெட் ரேட்ல வாடகைக்கு கொடுக்கணும் நடந்திருக்கா 6 வாரத்துக்குள்ள செய்யணும்னு சொன்னது 6 மாசம் ஆகி செய்யல ஏன் நாம கேட்கல நாம தான் என்ன நினைக்கிறோம் அம்மா வீணாச்சி அம்மா மகளுக்கு நல்ல வரமா கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு பட்டு சாத்து அதை கூட வேற முடிஞ்சாதான் இல்லைனா இல்ல இந்த மாதிரியான பொறுப்பற்ற சமுதாயமாக நாம் இருக்கோம் ஆகவே இந்த ஹைபிரிட் என்ன சென்னையில அதுக்கு பேர் என்ன மெரினா புரட்சியா ஒரு புரட்சியும் இல்லை நாம் ஜனவரி 16 என் ட்விட்டர்ல போடுறேன் இது ஆரம்பித்ததே தேச விரோத சமூக விரோத தீய சக்திகள் உடனே அந்த 2 நாள்ல மட்டும் 6000 பேர் என் ட்விட்டர்ல வந்து உன்னை கொண்டாதான் தமிழ்நாடு அமைதியா இருக்கும்னு போனானுங்க ஆனா 4 நாள் கழிச்சு தம்பி கிக்பா பாதி அவர்கள் வெளியில வந்து சொல்றாரு ஐயோ உள்ள பயங்கரம் இருக்கு நான் அவசர சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஜனவரி 15 என் காலைய மஞ்சள் விட்டுற அவுத்து விட்டாங்க சிங்க முன்னறையில நான் 3 மணி இருக்க காலை அவுத்து விட்டுட்டு ஒரு 5 மணி போல வீட்டுக்கு வந்து என்னோட ஃபேஸ்புக் பார்த்தா அந்த ஃபேஸ்புக்கில் அர்ணாப் கோஸ்வாமி தெரியுமா இப்போ ரிபப்ளிக் டிவி அப்போ டைம்ஸ் அர்ணாப் கோஸ்வாமி ட்வீட் பண்ணுறாரு This is the difference between Luyan and Bosar. யார் யாருக்கிடையே ஸ்டாலின் அவர்களோட படத்தை போட்டு இவர் ஜல்லிக்கட்டுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறார் கோசர் பிஜேபி அகில இந்திய செயலாளர் நேஷனல் செக்ரட்டரி ராஜா அவரே மாடு அவுத்து விடுறாரு இவர் டூயர் திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கோசர் அண்ட் டூயர்னு இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்